லைட்ல பார்த்த மாதிரி தான் உள்ள ஏய் வலிக்குதுடியா. ஓஹோ. ஸோ ஹலோ நட்ஸ் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்நாப்கிடோ. இந்த மௌனம் எதுக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ கண்டிப்பாக நீங்கள் டைட்டில் பார்த்த மாதிரி தான், டைட்டில் பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மௌனம் எதுக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாமுக்கு தான், ஸோ எக்ஸாமுக்கான ஒரு மௌனம் தான். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் டுவெல்த் போர்டு எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் போர்டு எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க என்ன அப்படிங்கிற பார்த்துட்டு யூடியூபே விட்டுட்டே போகிறோம் நான் லட்சம் வீடியோலாம் பார்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு ரிப்ளையாக வந்து பாரு இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் வந்து பேருந்து எதுக்காக அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேர் இந்த யூடியூப் அதாவது வந்துட்டு இந்த வீடியோ வந்து கடைசியில் வந்து பார்த்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் வச்சிருக்கேன். ஸோ அதோட ஹிண்ட் வந்து பார்த்து வீடியோ ஃபர்ஸ்ட்ல போட்டிருப்பேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்டு. ஸோ அந்த ஹிண்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கடைசியில் வந்து வீடியோவில் கடைசியில் வந்துட்டு கண்டென்ட் வச்சிருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கமாக இருக்கும் என்ன அப்படிங்கிற பார்த்து ஸோ யூடியூப்ல நோட்டிஃபிகேஷன் ஸோ நிறையா அந்த வீலாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டு என்னென்னா நம்மளால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டி ஸ்டுடியோவில் கமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் போட்டு இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்துட்டு எக்ஸாமாக யூடியூபான வரும்போது பார்த்துட்டு எக்ஸாம் ஒரு டைம் எழுத போனோம். ஸோ நம்ம எக்ஸாமை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ யூடியூப்பை கொஞ்சம் அப்படி அந்த பிரேக் கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி பிரேக் கொடுத்து வச்சிருந்தேன். அப்போ வந்து பேர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் வந்து பார்த்துட்டு யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடாமல் இருக்க முடியல. பிகாஸ் அது வந்து நான் பேஷன் எடுத்து பண்ணுறனால வந்து பார்த்துட்டு பிடிச்சி பண்ணுறனால நான் வந்து யூடியூப்ல வியூஸ் போனாலும் சரி போனாலும் சரி எனக்கு அந்த யூடியூப்ல வீடியோஸ் போட்டே ஆகணும் சொல்லி பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் வந்தாலும் பார்த்துட்டு யூடியூப் வீடியோ போட்டோம். ஓகே, நம்ம வந்து வீடியோ ஃப்ரெண்ட்ல வந்து பார்த்துட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கான கண்டென்ட் பார்த்து வீடியோ கடைசியில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன ஹிண்ட்டுக்கான கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்தாச்சு. ஸோ என்ன கண்டென்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஸோ யூடியூப்ல ஷார்ட்ஸ் திறந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் திறந்தாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த அழுகிற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்துட்டு இப்போ போயிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த ரீல்ஸ் இந்த எஃபெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் தெரியிருந்தேன். பட் கடைசியில் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஃபில்டர் வந்து பார்த்து இந்த வீடியோ வந்து காட்ட போகிறோம். ஸோ எப்படி எடுக்கிறது ஸோ எந்தெந்த ஆப்பில் இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ காட்ட போகிறேன். ஸோ ஸ்டேட் வந்து அதை பாருங்கள். ஸோ இந்த ஃபில்டர் வந்து பார்த்து நான் மட்டும் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ என் கூட பார்த்துட்டு கசின் சிஸ்டர் இருக்கா. ஸோ அவளை வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவர் ரியாக்ஷன் பார்த்துக்கலாம். அந்த அழுகிற மாதிரி இருக்கிறனால பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரியா வா. ஆமாம், அங்கே தானே இப்போ எல்லாமே இருக்கு. இங்கே உட்காருப்பா. அடி இப்படி உட்காருப்பா. இங்கே இங்கே இப்படி உட்காரு. நல்ல சம்பளங்கள் போட்டு உட்காரு. ஸோ எஸ், நம்ம ஃபில்டர் டெஸ்ட் பண்ணுக்கு வந்து பேரட்டு நம்ம மட்டும் இல்லை. ஸோ நம்ம கூட அந்த கசின் சிஸ்டர் இருக்காங்க. என்ன குட்டியாக இருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போது ஒரு ஃபோனில் வந்துட்டு ஒன்று பார்க்க போகிறோம் சரியா. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் சரியா அவங்களுக்கு. ஓகேவா, பார்த்துடலாமா. ஓகே. என்னப்பா அழுவுற, என்னப்பா இருப்பா பாக்கலாம். அப்படியே போட்டு வீடியோ எடுத்து பாக்கலாம். எடுத்து அப்படின்னா சூப்பரா இருக்குல்ல, எல்லாம் பாப்பாங்களே. ஏய் அங்க பாருங்க, எடுத்துட்டு 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 இங்க பாரு, எடுத்துட்டேன் பாரு. இங்க பாரு, எனக்கு வரல பாரு, இங்க பாரு, எனக்கு வரல, எனக்கு வரல பாரு. இருப்பா, உன்னை வச்சுதான் டெஸ்ட் பண்ண போறேன் சொல்லிட்டு கண்ண மூடி இருக்கா. பட் இப்ப நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன் பாருங்க, சிரிச்சுட்டு தான் இருக்கேன். பட் அவ்வளவு அழுகிற மாதிரி அவ்வளவு ரியலிஸ்டிக்கா வந்து இல்ல காட்டுது. பட் என் போன் ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. பட் நல்லா ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அப்போ அவள் வந்துட்டு அவள் ஃபேஸ் வந்துட்டு சிரிக்கிற மாதிரி காட்டுமாமா, அழுகிற மாதிரி காட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு அவள் மூஞ்சி மறைச்சிட்ருக்க அவங்கள பார்த்து தெரியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஃபில்டரை பார்த்துடலாம் வாங்க. எப்படி பா, சூப்பர் ஐடியா, நல்லா இருக்கு, ஏ ஜாலி, ஏ வாவ். அதே சட்டை இப்படி இருக்கு, அது நீ அவங்க கிட்ட தான் கேட்கணும்.
என்னப்பா என்னமோ ஆயிடுச்சு. என்ன வாவ் சூப்பர். என்னது கழுத்து நோண்டா இருக்கு? ஓஹோ கையெடுப்பா, கையெடு பாக்கலாம். ஏய் நல்லா இருக்கிறியா? உனக்கு எல்லாம் மனசு எடுத்து ஏய் வலிக்குதுடியா? ஏய் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது, அது அம்தனா ரெக்கார்ட் ஆகும். ஏய் பா, நான் யூடியூப் போட போறேன், உன் மூஞ்சி அசிங்கம் எல்லாரும் பார்க்க போறாங்க. எனக்கு என்னப்பா போடா. ஏய் புக்கு முடியாது, இங்க வா, மரியாதைக்கு வந்துரு. வீடியோ கூட வேண்டாம். பரவாயில்லையா? சோ ஓகே கைஸ், சோ இந்த வீடியோல வந்து போயிட்டு அந்த ஃபில்டர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி ரெண்டு ஸ்னாப்சாட்டில் வந்து எடுத்தோம். ஸ்னாப்சாட்டில் வந்து போயிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறேன். ஸோ நீங்கள் ஸ்னாப்சாட்டில் எப்பவும் போல ஃபில்டர் தேடுவீங்களா? ஃபில்டர் சர்ச் பண்ணுற இடத்துல க்ரை அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து போயிட்டு இந்த க்ரை ஆப்ஷன் இது இருக்கும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த க்ரையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபில்டர் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. என்ன அப்படிங்க அழுகுறனா அழுகிற மாதிரி அப்படியே காட்டுது. பிகாஸ் அந்த உதரெலாம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஆகுது. ஸோ அதெல்லாம் மாதிரி வந்துட்டு அந்த அழுகுறது அப்படியே ஒரு ஃபீல் வந்து கொண்டு வருது. ஸோ வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு மாதிரி வைப்பில் இருந்தேன், இப்போ வந்து பிறகு ஒரு அப்படியே என்னோட பழைய வைப்புக்கு வந்து வந்துட்டேன். அடி வாங்கினால அப்படின்லாம் இல்லை, அது நம்ம நேச்சரே அப்படி தான். ஃபைன் ஃபைன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்காது அப்படின்னு வந்து காட்டிருப்பேன் நினைக்கிறேன். இல்லாமல் உங்களுக்கு எதாவது வீடியோ எதாவது வேணும் அந்த மாதிரி, இது இதை பற்றி வீடியோ போடுங்க, அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி இதை ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதில் பற்றி இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ டில் த சேனிங் ஆஃப் ஸ்னாப்கிடோ, டாட்டா, பை பை.